எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான வீடியோ. ஈஸ்டர் வரப்போகுது, அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸ்டர் குக்கி கிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குக்கி கிட் நான் வந்து ரீசெண்டாக காஸ்கோவில் பார்த்தேன். என்னோடய பசங்க வந்து இதை ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் குக்கி டெக்கரேட் பண்ண போகிறோம். வாங்க, இந்த குக்கி கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பேக்கேஜ் பற்றி பேசணும். இந்த பேக்கேஜ் ரொம்ப க்ளீனாக இருந்தது, நீட்டாக இருந்தது, எந்த குக்கியுமே உடையில. எப்போவுமே நம்ம வந்து பல்க் ப்ராடக்ட்லாம் காஸ்கோல் வாங்கும் போது சில குக்கீஸ்லாம் உடஞ்சிருக்கும், ஆனால் இந்த பேக்கேஜ் ரொம்பவே க்ளீனாக இருந்தது. எல்லா குக்கீஸும் ஒன்றா பேக் ஆகி அழகாக இருந்தது. இந்த குக்கி கிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐசிங் கொடுத்துருந்தாங்க, ஒரு மூணு கலர் ஐசிங். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் எழுதுறதுக்காக ரெண்டு வந்து செப்பரேட்டாக வந்து ரெண்டு ஐசிங் கொடுத்துருந்தாங்க. கூடவே கொஞ்சம் ப்ரஷஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த குக்கீஸோட ஃப்ளேவர் வந்து சுகர் குக்கீஸ். இது ஸ்ப்ரிங் சீசனுங்கிறதுனால சுகர் குக்கீஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம தேங்க்ஸ் கிவிங் அப்போது வாங்கினோம்னா ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் கொடுப்பாங்க. இந்த குக்கீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈவனாக பேக்காக இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, அதுவும் ஹார்டாக இருந்தது. ஏன்னா நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் இல்லையா. இங்கே யூஎஸில் எல்லாருக்குமே சாஃப்ட் பேக்ட் குக்கீஸாக ரொம்ப பிடிக்கும், பட் இது வந்து நம்ம ஊர் பிஸ்கெட் மாதிரி நல்லாவே ஹார்டாக கரக்கு முறுக்குன்னு நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. இந்த பாக்ஸில் இருந்த ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, அந்த ஐசிங் பவுச்சை வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெட்டுங்க, 1 to 2 minutes ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் அட்டெம்ப்ட் 1 பார்த்தீங்கன்னா அந்த பவுச்சிலேருந்து அந்த ஐசிங் வெளியவே வரலை. சரி, இன்னும் ஒரு 10 minutes வரைக்கும் நம்ம நீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு கலரை வந்து ட்ரை பண்ணோம்னா அந்த பவுச்சிலேருந்தும் ஐசிங் வெளியே வரவே இல்லை. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டோட்டல் ஃபெயிலியர். சரி, இதுக்கப்புறம் நம்ம டிஐஒயை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வார்ம் வாட்டரில் வச்சு நம்ம அந்த ஐசிங்கை கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வார்ம் வாட்டரில் ட்ரை பண்ணோம். அப்போ ஓரளவுக்கு அந்த ஐசிங் வந்துச்சு. டைடை எஃபெக்ட் பண்ண முடிஞ்சுதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா எங்களால் பண்ண முடியல. ஏன்னா ஐசிங் வந்து ரொம்பவே திக்காக இருந்தது. பட் ஸ்டில் என்னோட பசங்க ஈஸ்டரோட இன்ஸ்பிரேஷன் வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க டிசைன் பண்ணாங்க. இது ஒரு நல்ல ஃபேமிலி டைமாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது கிட் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நானும் அதை ட்ரை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.